வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 15th மேயுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஒப்பீனியன் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் இயர் எடிட்டோரியல் பேஜ், தி சேலஞ்ச் ஆஃப் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலில் டியூபர்குலோசிஸோடைய சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸோடைய சேலஞ்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டியூபர்குலோசிஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டியூபர்குலோசிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ இதை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் வந்துட்டு இட் இஸ் மைக்ரோ பாக்டீரியம் அட் டியூபர்குலோசிஸ். ஸோ இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த சான்சஸ் வந்துட்டு தேர் ஆர் தேர். ஆனால் காமனாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி லங்ஸ். ஸோ இது போக லங்ஸுடைய அந்த ப்ளூரா, லிம்ஃப் நோட்ஸ், இன்டெஸ்டைன், ஸ்பைன், பிரெயின், ஐஸ், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸை இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். பட் மோஸ்ட்லி 90-80% ஆஃப் தி கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் பல்மனரி டியூபர்குலோசிஸ். பல்மனரி அப்படின்றது வந்துட்டு லங்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த டியூபர்குலோசிஸ். ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட நம்ம க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும்போது அவங்களுடைய அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த ட்ராப்லெட்ஸ் நமக்குள்ளே போகும்போது இது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். இட் வில் ஸ்ப்ரெட் எஸ்பெஷலி இன் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்பேசஸ் வித் புவர் வென்டிலேஷன். ஸோ இந்த ஆக்டிவ் லங் டிபியோடைய காமன் சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் காஃப் வித் ஸ்பூட்டம், பிளட் அட் டைம்ஸ், செஸ்ட் பெயின்ஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், வெயிட் லாஸ், ஃபீவர், அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் ஸ்வெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டியூபர்குலோசிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வி டூ ஹாவ் ட்ரீட்மெண்ட், இட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி டிபி தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்டி டிபி தெரப்பி அதோடு சேர்ந்து ஒரு நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டு, ஸோ மோர் தேன் 6 மந்த்ஸ் கோர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டியூபர்குலோசிஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இந்த டியூபர்குலோசிஸை எலிமினேட் பண்ணுறதுக்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதை அசஸ் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம்ஸ் சச்சஸ் நிக்ஷை கூட நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது லங்ஸ் இல்லாமல் மற்ற ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த டியூபர்குலோசிஸை தான் நம்ம எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ 20% ஆஃப் த டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் டெவலப்ஸ் இன் லிம்ஃப் நோட்ஸ், பிரெயின், கட், ஐஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் ஆர்கன்ஸ். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 10 மில்லியன் நியூ கேசஸ் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது குளோபல் லெவலில் 27% ஆஃப் தி டிபி பேர்டன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸோ இதில் லங் அஃபெக்ட் பண்ணக்கூடிய டியூபர்குலோசிஸ் யார் யாருக்கு இருக்குது, எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ் யார் யாருக்கு இருக்குது அப்படின்றதுக்கான அந்த டிஃப்ரெண்ட் டயக்னோசிஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு இல்லை. ஸோ 5 பேர் வந்துட்டு டிபி பேஷண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த 5 டிபி பேஷண்ட்ஸில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக இபி டிபியாக இருப்பாங்க, அதாவது எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்டாக வந்து இருப்பாங்க. ஆனால் நம்மளால் வந்துட்டு இந்த இபி டிபியை எஸ்டிமேட் பண்ணுறதுல ஒரு லாட் ஆஃப் பேர்டன் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, டிபி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு டிபி ஸ்டெயின் டெஸ்ட்டு நம்ம வந்து எடுப்போம். ஆனால் இந்த ஸ்டெயின் டெஸ்ட்டில் மோஸ்ட்டாக ஒரு பர்சனுக்கு எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டெயின் டெஸ்ட் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். அதனால் ஒரு பர்சனுக்கு டிபி இருந்தாலும் அந்த பர்சன் வந்துட்டு டிபி இல்லை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படி வந்தால் அதில் இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்சனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க தவறிடுவோம். அந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அவருக்கு கிடைக்கல அப்படின்னா அவருக்கு பெர்மனெண்ட்டாக நிறைய டிசபிலிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஐயில் அஃபெக்ட் ஆகியிருந்தது அப்படின்னா இட் வில் லீட் டு விஷன் லாஸ், அப்படி இல்லைன்னா பிளைண்ட்னஸ் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ இதை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 2014 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அ குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி, அதுக்கப்புறமா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறமா காக்ரேன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் குரூப், ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டெக்ஸ் டிபி அப்படின்னு சொல்லி ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் டிபி, ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ செட் ஆஃப் கைட்லைன்ஸ் ஃபார் இபி டிபி மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்த குரூப் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கிளினிக்கல் ப்ராக்டிசஸ் பாயிண்ட் ஃபார் 10 ஆர்கன்ஸையும் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மேஜரான சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த டியூபர்குலோசிஸ் வந்துட்டு எப்படி மற்ற ஆர்கன்ஸோட இது இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு வந்துட்டு சயின்டிஃபிக்காக அந்த மெக்கானிசம் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு தெரியல. ஸோ ரிசர்ச் லெவலில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம். அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த டியூபர்குலோசிஸ் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தாலும், ஸோ அந்த டியூபர்குலோசிஸ் வந்து ஸோ இந்த டியூபர்குலோசிஸை நம்ம வந்துட்டு ஆன்டி டிபி தெரப்பி கொடுத்து நம்ம கியூர் பண்ணதுக்கு அப்புறமாவும் கூட நம்மளுடைய பாடியில் வந்துட்டு அந்த டிசீஸ் மார்க்கர் அப்படின்றது வந்துட்டு ப்ரொலாங்காக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டிசீஸ் மார்க்கர்ஸை நம்ம மெஷர் பண்ணும்போது ஸோ அந்த டிபி இருக்கிற மாதிரியே காமிக்கும். அதனால வந்துட்டு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொலாங்டு டிபி தெரப்பி, அதாவது 6 மாதம் கொடுக்க வேண்டியது வந்துட்டு 2 வருஷமாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி கண்டினியூ பண்ணும்போது அந்த பர்சனுடைய பாடியிலையும் வந்துட்டு இட் வில் அஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த மெக்கானிசமே நமக்கு வந்துட்டு இன்னும் சரியாக தெரியலை. ஸோ வி ஹாவ் டு இம்ப்ரூவ் இன் தி ரிசர்ச் பர்பஸ் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, இந்த இபிடிபி ஒவ்வொரு ஆர்கன்ஸும் வந்துட்டு நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணணும், எப்படி டயக்னோஸ் பண்ணணும், அண்ட் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அந்த டயக்னோசிஸும் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டிவைஸ் பண்ணணும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் டிபி கைட்லைன்ஸ் அப்படின்றது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஃபார்முலேட் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை வச்சு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. 46 இயர்ஸ் ஆன் சாரஸ்கா டைகர் ரிசர்வ் அவைட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓவர் 60% ஆஃப் தி லேண்ட். ஸோ 46 வருடங்களாக சாரஸ்கா டைகர் ரிசர்வுக்கு அதனுடைய அந்த ஓனர்ஷிப் அப்படின்றது வந்துட்டு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த சாரஸ்கா டைகர் ரிசர்வ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆழ்வார் டிஸ்ட்ரிக்டில் இது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆரவல்லி ஹில்ஸில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இதனுடைய ஏரியா பார்த்தோம் அப்படின்னா 800 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அண்ட் நம்மளுடைய இந்தியாவில் முதல் முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக டைகர்ஸை ரீலொகேட் பண்ண ஒரு ரிசர்வ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாரஸ்கா டைகர் ரிசர்வ் தான். ஸோ இந்த ஒரு சாரஸ்கா டைகர் ரிசர்வ் அப்படின்றது வந்துட்டு டைகர்ஸ்க்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு நிறையா ஏன்ஷியன்ட் பிளேசஸ் கூட இதில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது இட் ஹேஸ் ஓல்டு டெம்பிள்ஸ், பேலஸஸ், அதுக்கப்புறம் லேக்ஸ். ஸோ இங்கே சாரஸ்கா டைகர் ரிசர்வில் பார்த்தோம் அப்படின்னா பந்து போல் இருக்குது, பன்கார் ஃபோர்ட் இருக்குது, அஜாப்கார் பிரதாப்கார் இருக்குது, சிலிசேர் லேக் இருக்குது, அண்ட் ஜெய் சமந்த் லேக்கும் வந்துட்டு இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய டோப்போகிராஃபி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஆரிட் ஃபாரஸ்ட். மோஸ்ட்டாக இங்கே வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் த்ரான்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்துட்டு ராக்கி லேண்ட்ஸ்கேப்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். தேர் ஆர் ஹில்லி கிளிஃப்ஸ், அதுக்கப்புறம் தேர் ஆர் கிராசஸ், and there is also semi deciduous forest. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. இந்தியா US joint exercise to counter urban terrorism contingencies to conclude in Calcutta today. ஸோ இந்தியா US ரெண்டுக்கும் இடையிலான ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ஆன எக்ஸசைஸ் தார்காஷ், ஸோ இது வந்துட்டு கல்கட்டாவில் இட் இஸ் கம்ப்ளீட்டிங். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த எக்ஸசைஸ் தார்காஷ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தார்காஷ் எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி கார்டுக்கும் USAவுடைய US ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் ஃபோர்ஸ்க்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். இந்த ஒரு ஆப்ரேஷன் இப்போ நடக்கிறது வந்துட்டு இட் இஸ் தி 7th edition. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா April 22, 2024 அப்போ இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இதில் ரெண்டு பேரும் பழகுவாங்க. பர்டிகுலராக வந்துட்டு அர்பன் ஏரியாஸில் டெரரிசம் நடந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படியெல்லாம் கவுண்டர் பண்ணலாம் அப்படின்றத இதில் வந்துட்டு அவங்க பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு USAவும் இந்தியாவும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ், டாக்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை இன்னொருத்தருக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்து அந்த ஒரு ட்ரில்லை வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ பர்டிகுலராக அர்பன் என்வாயன்மெண்ட்டில் ஒரு க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில்னா அது எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தே வில் பி பில்டிங் இன்டர்வென்ஷன் ட்ரில்ஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டேஜ் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இதில் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு தி ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க. சிசிஎம்பி சயின்டிஸ்ட் ஃபைண்ட் ஆர்மர்டு செயின்ஃபின் கேட்ஃபிஷ் ஹேஸ் ஸ்ப்ரெட் டு 60% ஆஃப் தி வாட்டர் பாடிஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ சிசிஎம்பி வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷான
சேல்ஸ் இன் கேட்ஃபிஷ் வந்துட்டு ஈஸ்டர்ன் காட்ஸில் 60% ஆஃப் வாட்டர் பாடிஸ்லேயே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எதனால் ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் பற்றி இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிளேஸுக்கு நேட்டிவ் இல்லாத ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ அதை வந்துட்டு அழகுக்காக கொண்டு வந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்டலாக கூட ஒரு இடத்துல வந்துட்டு அதை விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அதுக்கான ஒரு ப்ரிடேட்டர்ஸ் இல்லாததுனால அது என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய பாப்புலேஷன் வந்துட்டு ரொம்ப அன்கன்ட்ரோல்டாக அது வந்துட்டு அதிகமாகிடும். ஸோ இதனால் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய நேட்டிவ் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அந்த ரீஜனுடைய அந்த ஈகோசிஸ்டம் அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஃபுட் செயின் அப்படின்றதும் வந்து அஃபெக்ட் ஆகும். இதுதான் வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். இந்த செயில் ஃபின் கேட்ஃபிஷும் வந்துட்டு ஒன் ஆஃப் தி இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். ஸோ இது காமனாக ரகஷியார் டெவில் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா, டெரிகோ பிளிச்சஸ். அண்ட் இதனுடைய மெயினான ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, டைவர்ஸ் டயட்டில் இதால் இருக்க முடியும். அதாவது இதுக்கான ஃபுட்டு வந்துட்டு இல்லைன்னா அது வந்துட்டு டிப்ரைவ் ஆகாது. ஸோ எந்த விதமான ஃபுட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஃபுட்டுக்கு இது வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் டிப்ரைவ்டு கண்டிஷன்ஸ்லையும் இது வந்துட்டு இருக்கும். ஸோ இது நீரில் மட்டும் இல்லாமல் நிலத்துலையுமே இது வந்துட்டு அதனுடைய ஸ்ட்ராங் ஃபின்ஸை யூஸ் பண்ணி அதால் வந்துட்டு நேவிகேட் பண்ண முடியும். இதை இனிஷியலாக எதுக்காக வந்து நம்மளுடைய இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதனுடைய யூனிக் அப்பியரன்ஸ், இன்னொன்று வந்துட்டு டேங்க் அண்ட் அக்வாரியாவில் இருக்கக்கூடிய ஆல்கல் க்ரோத்தை இது வந்துட்டு சாப்பிட்டு க்ளீன் பண்ணிடும். அதுக்காக தான் இது இனிஷியலாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இது வந்துட்டு ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸாக மாறிடுச்சு. ஸோ நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 14 ஸ்பீஷீஸை இன்வேசிவ் ஸ்பீஷீஸாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 ஸ்பீஷீஸில், ஸோ இந்த 14 ஸ்பீஷீஸில் 6 ஸ்பீஷீஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேடுக்காக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஃபிஷ்ஷஸ். ஸோ இந்த 6 லிஸ்டட் ஸ்பீஷீஸில் 4 வந்துட்டு இட் பிலாங்ஸ் டு பெரிக்லோ பிச்சஸ். ஸோ இப்போ இந்த கேட்ஃபிஷ் வந்து எதனால் ஒரு கன்சர்னாக இருக்குது, ஸோ இப்போ வந்துட்டு எதுக்காக இது வந்துட்டு அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு கேட்ஃபிஷ்க்கு அதிகமான கமர்ஷியல் வேல்யூ வந்து இல்லை. இதுக்கு வந்துட்டு ஷார்ப்பான ஃபின்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் அ ரோபஸ்ட் பாடி. அண்ட் இது வந்துட்டு நம்ம மீன் பிடிக்கிற அந்த வலைகளில் நம்ம பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வலைகளே வந்து கிழிஞ்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில டைமில் வந்துட்டு ஃபிஷர்மேனையும் இது வந்துட்டு இட் வில் காஸ் இன்ஜூரி. ஸோ அதனால் இட் இஸ் நவ் இன் தி நியூஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்ஃபிஷ் வந்து இருக்கக்கூடிய ரீஜனில் இருக்க அந்த நேட்டிவ் ஃபிஷ் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே இது வந்துட்டு சாப்பிட்ரும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸ் வந்துட்டு அதனுடைய பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக இடிஎன்ஏ பேஸ்ட் குவான்டிடேட்டிவ் பிசிஆர் அசே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அசேயில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இப்போ இந்த கேட்ஃபிஷ் வந்து எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம பாப்புலேஷன் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறோம், இப்போ இந்த ரீஜனில் வந்துட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க அண்ட் இந்த இன்னொரு ரீஜனில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸுடைய அந்த ஸ்ப்ரெட்டு வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இடிஎன்ஏ பேஸ்ட் குவான்டிடேட்டிவ் பிஎஸ்ஆர் அசே மூலியமாக வந்துட்டு குவான்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடிஎன்ஏ அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இடிஎன்ஏ அப்படின்றது வந்துட்டு என்வாயன்மெண்டல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்கனிசமும், அதாவது நேச்சரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனிசமும் என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய பாடியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வந்து நேச்சுரல் ப்ராசஸ் மூலியமாக வந்துட்டு சரௌண்டிங்கில் ஷெட் பண்ணும். ஸோ அது வந்துட்டு டியூரிங் டெத்தாக கூட இருக்கலாம், ஆர் எல்ஸ் டியூரிங் தி லைஃப் டைம் கூட அது அதனுடைய டிஎன்ஏவை வந்துட்டு என்வாயன்மெண்ட்டில் ஷெட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஸ்கின் மூலியமாக, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்கிரிமெண்ட் மூலியமாக இது வந்துட்டு ஷெட் பண்ணும். ஸோ இந்த ஒரு இடிஎன்ஏவை நம்ம வந்துட்டு நியூ மாலிகுலர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸோடைய டிஎன்ஏ வந்துட்டு எவ்வளோ வந்து என்வாயன்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு இந்த ஸ்பீஷீஸ் வந்துட்டு எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்மளால் குவான்டிஃபை பண்ண முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு யுனெஸ்கோ பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ யுனெஸ்கோஸ் மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரீஜனல் ரெஜிஸ்டர் இன்ஸ்கிரைப்ஸ் 20 நியூ ஐட்டம்ஸ் இன் ரெகக்னிஷன் ஆஃப் ஹியூமன் இனோவேஷன். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த மெமரி ஆஃப் வேர்ல்டு ப்ரோக்ராம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெமரி ஆஃப் வேர்ல்டு ப்ரோக்ராம் அப்படின்றது யுனெஸ்கோவுடைய ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ். அண்ட் இதனுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி ஹெரிட்டேஜை வந்துட்டு செக்யூர் பண்ணணும் அப்படின்றது இதனுடைய மெயினான
அப்ஜெக்டிவ். ஸோ டாக்குமெண்ட்ரி ஹெரிட்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ புத்தகங்கள், ஸோ இது வந்துட்டு பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ்லேருந்து இப்போ எழுதக்கூடிய புக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட்ரி எவிடென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி ஹெரிட்டேஜை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த மெமரி ஆஃப் தி வேர்ல்டு ப்ரோக்ராம். ஸோ இதை யார் கவர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி தான் வந்துட்டு இட் இஸ் மெயின் பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்வைசிங் யுனெஸ்கோ ஆன் தி பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மெமரி ஆஃப் வேர்ல்டு ப்ரோக்ராம். ஸோ இந்தியாவிலிருந்து மூணு ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த MOWல ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் ராமச்சரித மனாஸ், பஞ்சதந்திரா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷர்தய லோகா லோகனா. ஸோ இந்த ராமச்சரித மனாஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ராமச்சரித மனாஸ் வந்துட்டு 16th century துளசிதாஸ்னால எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்துட்டு அவாதி டயலக்டில் வந்துட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் விச் இஸ் ப்ரைமர்லி ஸ்போக்கன் இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் லக்னோ, பிரயாக்ராஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு அயோத்தியா. அண்ட் அடுத்து வந்து பஞ்சதந்திரா. ஸோ பஞ்சதந்திரா அப்படின்றது வந்துட்டு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் கலெக்ட் பண்ணப்பட்ட நிறையா கதைகளோட ஒரு தொகுப்பு தான் இந்த பஞ்சதந்திரா. இது ஒரிஜினலாக வந்துட்டு சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 5 டிஸ்டிங்க்ட் செஷன்ஸ் இருக்குது. இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் இஸ் பிலீவ் டு ஹாவ் பீன் ரிட்டன் பை விஷ்ணு சர்மா. அடுத்து வந்துட்டு ஷர்தய லோகா லோகனா. ஸோ இது வந்துட்டு ஒரு சான்ஸ்கிரிட் கமெண்ட்ரி ஆன் த்வன்ய லோகா. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பிளாக்ஸ் ஓவர் 1000 ஸ்கைப் ஐடிஸ் யூஸ்ட் பை சைபர் கிரிமினல்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு 1000 ஸ்கைப் ஐடிஸை வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கைப் ஐடிஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் பை சைபர் கிரிமினல்ஸ் ஃபார் பிளாக்மெயிலிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ராடிங். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டு டீல் வித் சைபர் கிரைம் இன் தி கண்ட்ரி இன் அ கோஆர்டினேட்டட் அதுக்கப்புறம் காம்ப்ரஹென்சிவ் மேனர். ஸோ இந்த சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டரை ஷார்ட்டாக I4C அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த I4C-யோடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கோஆர்டினேட்டடாக வேலை செய்ய வைக்கிறது தான் இவங்களுடைய மெயினான ஒரு அப்ஜெக்டிவ். அண்ட் இவங்களுடைய சென்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் இந்த மாதிரியான சைபர் த்ரெட்ஸ் இல்லைன்னா சைபர் அட்டாக்ஸ் நடந்தது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த I4C தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த I4C அப்படின்றது வந்துட்டு ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூனிட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஒவ்வொரு யூனிட்ஸும் அவங்களுடைய அந்த சைபர் ஆக்டிவிட்டியை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதனுடைய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இஸ் நேஷ்னல் சைபர் கிரைம் த்ரெட் அனாலிட்டிக்ஸ் யூனிட், டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் என்னென்ன மாதிரியான சைபர் கிரைம்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல அவங்க வந்துட்டு அதை ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் மூலியமாக 24/7 எந்த ஒரு பர்சனல் வேணால் இந்த சைபர் கிரைம் என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டாக நம்மளால் இந்த போர்ட்டலில் கொடுக்க முடியும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் சைபர் கிரைம் ட்ரைனிங் சென்டர். ஸோ இந்த நேம்லேயே இருக்குது, இட் இஸ் அ ட்ரைனிங் சென்டர். ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸை இந்த சைபர் கிரைம் ரிகார்டிங்கான ட்ரைனிங் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் சைபர் கிரைம் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் சென்டர். ஸோ இதில் அந்த நேம்லேயே இருக்கிற மாதிரி இவங்க வந்துட்டு சைபர் கிரைம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சைபர் டிஃபென்ஸ் ரிகார்டிங்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஃபார் ஜாயிண்ட் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் டீம். அதாவது டிஃப்ரெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஒர்க்கை கோஆர்டினேட்டடாக பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. அடுத்து வந்துட்டு சைபர் கிரைம் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் யூனிட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சைபர் கிரைம் ரிகார்டிங்கான மாஸ் அவேர்னஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு நேஷ்னல் சைபர் கிரைம் ஃபாரென்சிக் லெபரட்டரி இன்வெஸ்டிகேஷன் ஈகோசிஸ்டம். ஸோ இவங்க வந்துட்டு இந்த சைபர் கிரைம் ஃபாரென்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு இன்வால்வ் ஆவாங்க. ஸோ தே வில் ஆல்சோ ஹெல்ப் தி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி I4C. ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.